ப்ரீவியஸ் எபிசோட் எண்டில் நம்ம மிராவுடைய வெல்கமிங் பார்ட்டியில் ஏகப்பட்ட கலவரம், நம்ம தாய்மன் ரெண்டு பேருக்கும் நடுவில் பஞ்சாயத்து ரொம்பவே பெருசாகுது. நம்மளோட கோயா உள்ள பூந்து பஞ்சாயத்தை கலைச்சி விடுறோம் அப்படிங்கிற பேரில் இவ உள்ள போக தாய்முக்கும் ரெண்டுக்கும் பஞ்சாயத்து ரொம்பவே பெருசாகுது. நம்மளோட கோயா தாய் மேலே ஸ்லிப்பாகி விழுந்து அவளோட லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறா. நம்மளோட கோயா அண்ட் தாய்ம் ரெண்டு பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் கூட. சுற்றி இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கு, இன்க்ளூடிங் நம்ம ரெண்டுக்கும் தான். ஸோ எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட தாய்ம் அப்படியே பையன் பாதிரி அடிச்சிட்டாங்கிறது ஓடி போயிருந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம தாய்மோடைய இந்த ஃபர்ஸ்ட் கிஸ்க்கு அப்புறமா அவரோட லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்துச்சு, நம்ம கோயாவோட லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, நம்ம கோயாவுக்கு ரெண்டு மேலே இருந்த அந்த க்ரஷ் என்னாச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே என்னோடய பாட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம இன்னைக்கு தி எஃபோர்ட் தாய்லாண்ட் பாய்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எபிசோட் 3 பார்க்கலாம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம கோயாவோட வீட்டில் காமிக்கிறாங்க, நாலு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிவியில் ஒரு ஓல்டான ஒரு சீரீஸ் ஓடிட்டுருக்கு. அந்த சீரீஸை பார்த்துட்டு நம்ம கோயாவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவும் ஹீரோனும் என்னமோ சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப சீக்கிரமாக ஃபாலோ ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம கோயாவோட தம்பி ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு நினைக்கிற பையனுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி அதெல்லாம் நடக்கும், ரெண்டு பேரும் சண்டை தானே போடுறாங்க, இவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கோயாவுடைய அப்பா சாம சூப்பராக ஆன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 75 வருஷம் தமிழ் சினிமாவில் அதுதான் தம்பி வரலாறே. நீ வேணால் புரட்டிப்பாரு, யாரெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களோ அவங்க தான் ரொம்ப சீக்கிரமாக ஃபாலோ ஆவாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே விழுந்து கிஸ் கூட பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இவர் சொல்லி வாயை மூடலை. அதே சீனை அங்கே டிவியில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த சீனில் அந்த பொண்ணு ஹீரோவோட ஷர்ட்டை பிடிக்க போக டக்குன்னு அங்கேருந்த ஒரு கிளாத் மேலே காலை வச்சு தடுக்கி விழுந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம கோயாவுடைய அம்மாவும் அப்பாவும், நீங்கள் வேணால் அவங்க ரெண்டு பேரோட முகத்தையும் பாரு, மேலேருந்து விழுந்ததெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான், ஆனால் கிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வேறுனே தான் கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க, இதை பார்த்தோன்னே நம்ம கோயாவுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போட ஆரம்பிக்குது. இவ போய் தை மேலே விழுந்து கிஸ் பண்ண அந்த சீன்லாம் நினச்சி பார்த்துட்டு இவளை இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற மாதிரியும் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. குழந்தை காதில் கையை வச்சுக்கிட்டு எதுவுமே இன்டென்ஷனாக நடக்கலை, நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அழகி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இவங்க மூணு பேருக்கோ, இந்த பொண்ணு என்ன கொஞ்ச நாள் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் நம்ம கோயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம தாய் நம்மளோட எம்ஜே கெவின் மூணு பேரையும் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம தாய்மை காமிக்கிறாங்க. நம்ம தாய்மை ஸ்விம்மிங் ஃபூலில் உட்காந்துட்டு என்ன அந்த பொண்ணு என்ன இன்டென்ஷனலாக கிஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருகி போன யோக டப்பாவை கையில் வச்சுக்கிட்டு இவன் வாழ்நாளில் இப்போ தான் அதை முத முறையாக பார்க்குற மாதிரி அதை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நம்ம எம்ஜி அதை பார்த்துட்டு இவன் என்னடா யோக டப்பா பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொடுத்த கிஸில் பையனுக்கு நட்டுக்கிட்டு கழண்டுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் பக்கத்தில் இருக்க கெவினை பிடிச்சி கலாச்சிக்கிட்டு இருக்கான். நம்முடைய தாய் அந்த யோகட்டை அப்படி ரசித்து ருசித்து பொறுமையாக டைம் எடுத்து பையன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவனோட வாய்க்குள்ளே மட்டும் இல்லை, வாய்க்கு வெளியிலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளோட எம்ஜி அவனை பார்த்துட்டு டே ஏன்டா அப்படி காட்டுவாசி மாதிரி சாப்பிட்ற, இப்போ தான் முத முறையாக அதை சாப்பிட்றியா என்ன, முதல்ல வாயை தொடடா அப்படின்னு சொல்ல நம்மளுடைய தாய் பொறுமையோட லிப்ஸை அப்படியே வைப் பண்ணுறான். இதை பார்த்துட்டு எம்ஜேக்கோ கெவின்க்கோ ஹார்ட் அட்டாக்கே வருது. டே இவன் என்னடா இப்படி தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனோட ஃபஸ்ட்டு கஸ் திரும்பி அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுங்கள பிடிச்சி ஓட்ட ஆரம்பிக்கிறோட தாய் யார் சொன்னா இதோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மூடுங்கடா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட கெவின் சரி சொல்லு அப்போட ஃபர்ஸ்ட் கிஸ் எங்கே எப்போ நடந்துச்சு யார் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்மளோட பையனுக்கு அப்படிதான் உன நடக்கவே இல்லையே, இவன் வேகமாக உங்களுக்கு அதை சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக உனக்கு பிடிச்ச மங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லை, சரி ஓகே தேவையில்லாத விஷயத்தை பேசுறதை விட்டுட்டு தேவையான விஷயத்தை பேசுவோம், இப்போ கோயா எந்த மாதிரி பொண்ணுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட எம்ஜே என்ன மாதிரியான பொண்ணு சார் அப்படி என்ன அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அவளுக்கு பிடிக்காத விஷயத்த அவள் எப்பவுமே செய்ய மாட்டாள், அவளுக்கு என்ன பிடிக்குமோ அவள் அதை மட்டும்தான் செய்வாள், யாரோட ஆர்டரும் அவள் பெருசாக ஒபே பண்ண மாட்டாள், அவள் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் தான் போவாள், எக்ஸ்பென்சிவான திங்ஸ்னால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரியான பொண்ணுங்க நான் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன், அவளை என்னோடய உள்ளங்கையாலேயே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய கெவின் நம்மளுடைய இதையுமே பார்த்துட்டு இங்கே பாரு நீ கோயாவை கண்ட்ரோல் பண்ணுறியோ இல்லையோ, இப்போ ரென்கிட்ட எப்படி பேச போகிற, அவங்ககிட்ட நீ எப்படி சாரி கேட்க போகிற அப்படின்னு சொல்ல என்னது
நான் அவன்கிட்ட சாரி கேட்கணுமா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. எவ்வளோ தைரியம் தான் என்ன போய் அவன்கிட்ட சாரி சொல்வதுனால எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் எக்கச்சக்கமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்க இவனுங்க ஸ்விம்மிங் ஃபூலாக இருக்கும்போது கூட ரெண்டு குட்டி சாத்தானுங்க வேறு இருக்குதுங்க. அந்த குட்டி சாத்தானுங்க இவனுங்க மூணு பேருக்கும் நடுவில் இருக்க இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் வழக்கம் போல் குரூப் சாட்டில் ஷேர் பண்ணிவிடுதுங்க. இப்போ இந்த விஷயம் வைரலாக யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கூலில் இந்த விஷயம் இப்போ பயங்கர ஒரு ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போக ஆரம்பிக்குது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டையும் நம்ம மீராவையும் காமிக்கிறாங்க. ஆன்லைனில் நம்ம மீரா எஃபோர் பாய்ஸோட ஃபேன்ஸு நம்ம எஃபோர் பாய்ஸோட ஃபைட்டை பற்றியே ஆன்லைனில் போஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறமா எஃபோர் பாய்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்ட் டேஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஹேஷ்டாக் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் ரெண்டுக்கிட்ட நீங்கள் மறுபடியும் நாலு பேரை சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ரெண்டும் ஆமாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நாங்கள் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய மீரா இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே சைல்டிஷாக இருக்கு. நாலு பேரும் வளர்ந்துட்டீங்க, ஆனால் சின்ன குழந்தைங்க மாதிரி இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரென், இப்போ நீ தாய் உங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்முடைய ரென் மீரா கிட்ட சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் தாய் செய்ய மாட்டான், எப்பயுமே அந்த நாலு பேரில் நான் தான் வீக்கு, நான் தான் சாரி கேட்பேன், நான் தான் விட்டு கொடுத்து போவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்கள் தாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மீரா அவங்கக்கிட்ட சரி இப்போ யாருமே விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் எஃபோர் பாய்ஸ் திரும்பவும் பேசிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக இருந்துட்டான் இது உனக்கு ஓகேவா ரென் அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமாம் எனக்கு ஓகே தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வளர்ந்துட்டோம், பட் டைம் மட்டும் இதை செய்ய மாட்டேன், நான் மட்டும் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக தாய்மும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ அதை விடுங்க, உங்களோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க, இப்போ உங்களோட கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மீரா கிட்டே கேட்கான். நம்மளுடைய மீரா சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ கூட என் ஃப்யூச்சரை பற்றியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளுடைய மீரா கிட்ட ரென் ஆமாம் இது உங்களோட ஃப்யூச்சர், நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பேன், ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். நம்முடைய மீரா நம்மளோட ரென் கிட்ட, சார் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க என்னோட ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து எதை செஞ்சாலும் அதை பெஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட டெசிஷனாக மட்டுமே எடுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கு டிசர்விங்காக இருந்தீங்க, பேஷனேட்டாக செஞ்சீங்க, பெஸ்ட்டாக செஞ்சீங்க, நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்க, ஆக்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கம்யூனிட்டியோட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்போது உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் பார்ப்பேன், உங்களோட ஃப்யூச்சரை நான் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, நம்முடைய மீரா நம்மளோட ரெண்டுடைய இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு உண்மையாகவே நீ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பட் நீ நினச்சது எதுவுமே உண்மை கிடையாது, இது எதுவுமே என்னோட ஃப்யூச்சர் கோல் கிடையாது, என்னோடய ஃப்யூச்சரை நான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணலை, இது எல்லாமே தற்செயலாக நடந்துச்சு, நடந்ததை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான், பட் இது என்னோட உண்மையான ஒரு ஃப்யூச்சர் கோல் கிடையாது அப்படின்னு சொல்லுறேன். என்ன சொல்கிறீங்க அப்போ உங்களோட உண்மையான ஃப்யூச்சர் கோல் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னோடய ஸ்டோரியோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எபிசோட் 3 பேப்பர் பிளேன், இதுதான் இந்த எபிசோட டைட்டில். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் ரெண்டோட ஹேண்ட்கர்ச்சிஃபை வச்சு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கோயா அண்ட் கேன் ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட கோயா ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம கேன் கோயா கிட்டே இங்கே பாரு கோயா, நீ தேவையில்லாமல் அங்கே நடந்த அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காத, அங்கே நடந்த அந்த கிசிங் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்த ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக ரென் இதை புரிஞ்சுப்பான், அவன் உன்னை தப்பாக நினைக்க மாட்டான், நீ இன்டென்ஷனலாக எதுவுமே பண்ணலை, இது ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது அப்படிங்கறத ரென் புரிஞ்சுக்குவான், நீ தேவையில்லாம உடனே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோயா இப்போ அந்த கிசிங்க பத்தியோ இல்ல ரென்ன பத்தியோ யோசிக்கல அப்படின்னு சொல்ல, நம்மளோட கேன் அவளை கலாய்க்கிற மாதிரி நீயும் நானும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், அதை நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்ல, இல்ல கேன் நான் இப்போதைக்கு அதை பத்தி எதுவுமே யோசிக்கல, நான் இப்ப யோசிக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், தேவையில்லாம அவங்க நாலு பேரும் சண்டை போடுறதுக்கு காரணமே நான் ஆயிட்டேன், அவங்க நாலு பேரும் இவ்வளோ சிவியராக சண்டை போட்டு நான் பார்த்துக்கிட்டதே கிடையாது, அதுலேயும் எஸ்பெஷலி ரெண்டும் தாய்மும், அவங்க நான் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறதுக்கு நான் தான் ரீசனாக இருந்திருக்கேன், எனக்கு அதை நினச்சாதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்மளோட கேன் தேவையில்லாமல் அப்போ நீ இதை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக நீ ரெண்ட்கிட்ட இதை பற்றி பேசலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் அந்தளவுக்கு அவங்ககிட்ட க்ளோஸ் கிடையாது, நான் அவங்ககிட்ட எப்படி போய் இதெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வேற ஏதாவது காமனான டாபிக் பேசு, அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி நீ அவன் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேன் கோயா கிட்ட அந்த ஹேண்ட்கர்ச்சிஃபை நீ இன்னும் ரிட்டர்ன் பண்ணல, அந்த கர்ச்சிஃபை கொடுத்துட்டு அப்படியே அவங்ககிட்ட இதை பற்றி நீ பேசிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போது அதுக்காக தான் நம்மளோட கோயா ஹேண்ட்கர்ச்சிஃபை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டை
பாக்கிறதுக்காக ரூஃப் டாப்க்கு வந்திருப்பா. இவ வேக வேகமா ரூஃப் டாப் கதவை திறந்துட்டு வந்து நம்ம ரென் எப்பவுமே உட்காந்துட்டு இருக்க அந்த போட் கிட்ட வந்து பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ரென் இல்லவே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்டெப்ஸ்ல ரொம்பவே சோகமா இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்போ சடனு யாரோ ஒருத்தவங்க அவள் வந்து வழியை மறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவள் ஓரம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ அம்மா பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த அந்த இடத்துக்கு வந்து நம்ம எம்ஜே. நம்ம எம்ஜே பார்த்துட்டு டே நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்காக தேவையில்லாமல் நீ என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் நம்மளோட மன்மத பையன் அங்கே ரெண்டு பொண்ணுங்களோட நின்றுட்டு இங்கே பாருமா நாங்கள்லாம் டைம் கிடையாது உன்னை கடிச்செல்லாம் தின்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்மளுடைய எம்ஜே என்ன ரெண்டு தேடிட்டு போனியா, ரெண்டு இன்னைக்கு டிச் பண்ணிட்டா ஸ்கூலுக்கு வரமாட்டான், நம்மளுடைய மிராவோட வீட்டுக்கு வந்திருக்கால, ஸோ மிரா போகிற வரைக்கும் கண்டிப்பாக அவன் அவங்க வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரா எங்கே இருக்கான் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவை காமிக்கிறான். நம்முடைய கெவின் நம்மளுடைய கோயாவை பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும் உன் கண்ணை பார்த்தாலே நீ கண்டிப்பாக கிளம்பி மிராவோட வீட்டுக்கு போயிடுவ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க செமையாக கலாய்க்கிறானுங்க. நம்மளுடைய எம்ஜே உன் கண்ணில் அப்படியே ஒரு பல்ப் எரியுது மாதிரி என்னோட பேரை கேட்டோன்னே என்ன சந்தோஷம் முடிஞ்சலாம் அப்படின்னு சொன்னேன். ஏய் அவங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான திங்ஸை கொடுக்கணும், அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணக்காக தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி நீ சொன்ன போய் நான் உண்மை நம்பிட்டேன் வரோம், நீங்கள் போய் அவன் வீட்டில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நைஸாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க. நம்முடைய கோயாவும் அவனுங்க சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம ரெண்டோட வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கிறான். நம்முடைய கோயா மிரவோட வீட்டுக்கு ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். சடனாக மழை வர ஆரம்பிக்குது. மழைக்கு கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா அந்த கேட் கிட்ட போய் நிக்கிறான். இவன் அப்படி நிக்க பார்த்தா நம்ம ரெண்டு வீட்டுக்குள்ள இருந்து பயங்கர கோபமா வெளியில வரான். பின்னாடியே மீரா நம்ம ரெண்டு சமாதானப்படுத்திக்கிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ரென், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, நான் எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீ என்ன வந்து பார்க்கலாம், எல்லாமே சேமா தான் இருக்கும், எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்ல, எதுவுமே முன்னாடி மாதிரி இருக்க போறதில்ல, நீங்க என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய மீரா ப்ளீஸ் ரென் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல, என்ன புரிஞ்சுக்க சொல்றீங்க, எல்லாத்தையுமே நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க, இப்போ நீங்களே எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்கேருந்து போக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, நம்முடைய மீரா இல்லை எல்லாமே சேமாக தான் இருக்கும், எதுவுமே மாறலை, எனக்கு எல்லாத்து மேலேயும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுத்துகிறேன், நான் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதை இங்கேருந்தே செய்யலாம்ல, இங்கே எல்லா வழியும் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் என்னோடய மைண்டை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரான்ஸில் தான் என்னுடைய ஃப்யூச்சர் இருக்குது, நான் அதை தேடி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் இந்த வீட்டில் இருந்தனா ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக என்னால் வாழ முடியாது, என்னோடய கனவை என்னால் நிறைவேற்றிக்க முடியாது, நான் என்னோடய ஃப்யூச்சரை தேடி போக போகிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல இருக்க லைஃபு கண்டிப்பாக இது கிடையாது, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ரென் போதும் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் என்னை முழுசாகவே ஏமாத்திட்டீங்க, நீங்கள் உருவாக்கின எல்லாத்தையும் நீங்களே இப்போ உடச்சிட்டீங்க, என்னை விட்டு போகிறன்ற முடிவை நீங்கள் ஏற்கனவே எடுத்துட்டீங்க, திரும்பியும் இந்த உலகத்தை பார்த்து என்னை பயப்படுற மாதிரி எல்லாருக்கும் பின்னாடியும் என்னை விட்டுட்டு தான் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் என்னோட ஃப்யூச்சரையும் சேர்த்து உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரென் மிரா கிட்ட பயங்கர சோகமாக அழுதுகிட்டே இருக்கான். எல்லா டிசிஷன்ஸையும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க, இப்போ பாருங்கள் என்னோடய ஃப்யூச்சரையும் சேர்த்து நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். மிராவால் ரென்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா ரென் எப்பவுமே மிராவோடைய அந்த ஒரு ஷேட்லேயே இருந்துக்கிட்டே இருப்பான். அதிகமாக நம்ம ரென்னை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா அது மிரா தான். ஸோ மிரா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனை நம்மளோட ரென்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நெக்ஸ்ட் சீன் ஒரு பரபரப்பான ஒரு நியூஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தாய்லாண்டில் இப்போ எல்லா பேப்பர்ஸ்லையும் இதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. நம்மளோட ஃபாரின் ஏஞ்சல் மிரா தாய்லாண்டில் இருக்க லக்ஸுரியஸான லைஃபை விட்டுட்டு இவங்க ஃப்ரான்ஸ்க்கு போக போகிறாங்களாம். இதை பற்றி நம்ம இப்போ அவங்க என்ன இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மீரா நான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நான் இப்போது ஃப்ரான்ஸுக்கு போக போகிறேன், என்னோடய ட்ரீமை ஃபாலோ பண்ணி போகிறேன், நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லாயராக எல்லா மக்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப நாளாகவே இது என்னோடய ஆசை, ஆனால் என்னோடய ஃபேமிலியோட ஃபோர்ஸிங்கில் தான் நான் லா படிக்காமல் விட்டேன், ஆனால் இப்போ நான் லா படிக்க போகிறேன், எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் என் லைஃபோட ட்ரீம், தாய்லாண்டில் பல பேருக்கு ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஸே கிடைக்கிறதில்ல, ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்னோடய ஃபேமிலிக்கிட்ட பேசினேன், அட்லாஸ்ட் அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் என்னோடய ட்ரீமை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஃப்ரான்ஸுக்கு போக போகிறேன், இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்மளோட கோயா அண்ட் கேன் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துக்கிட்டே இருக்க நம்மளோட கேன் கோயா கிட்டே சத்தியமாக என்னால் மிராவை புரிஞ்சிக்க முடியல, அவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோயா இல்லை அவங்க உண்மையாகவே சச்சன ஏஞ்சல் தான், அவங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு டிசைட் எடுக்கிறாங்க, அவங்களுடைய
இந்த போல்னஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். பக்கத்தில் இருந்து நம்ம கே, அப்போ நான் இன்னும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் பொக்கேவை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது இன்னொரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பொக்கேவா, அது யாருக்கு அப்படின்னு சொல்ல, அது உனக்கு தான். பாரு மீரா இப்போ இங்கேருந்து போகிறா அப்படின்னா உன்னோட க்ரஷ் இப்போ அவைலபிளாக இருக்கான். இந்த மாதிரி செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ இந்த மாதிரியான பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணி உன்னோட லவ் கரெக்டாக ஷோ பண்ண அப்படின்னா நிச்சயமாக உன்னோட லவ் சக்ஸஸ் ஆகிடும். உன்னோட லவ் சக்ஸஸ்க்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே நம்ம கோயா கிட்ட ஒரு ஃப்ளாரை தூக்கி போடுறாரு. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கோயாவை காமிக்கிறாங்க. நம்ம கோயா ஒரு பஸ் ஸ்டாப்பில் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. இவன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம மீராவுடைய அந்த ஃப்ரான்ஸ் போகிறதுக்கான இன்டர்வியூ செஷனுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. அதில் ஒரு பொண்ணு கொஞ்சம் நாட்டியாக, உண்மையாகவே உங்களோட பிளேஸ் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது மீரா, பட் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் ரெண்டுக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுவேன். நிறைய கேர்ள்ஸ்க்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் எல்லாரும் க்யூவில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் நாட்டியாக கமெண்ட் பண்ணியிருக்கான். இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட கோயா பார்த்துட்டு உண்மையாகவே இது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு சொல்லி இவன் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே பஸ்ஸும் வருது. நம்ம கோயா ஆஸ் யூஷுவல் பஸ்ஸில் ஏறி உள்ளே போய் உட்காறான். இவன் அப்படி உட்காரும்போது பார்த்தா பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க அவளை ரொம்பவே இடிச்சுக்கிட்டு உரசிக்கிட்டு உட்கார்ற மாதிரி தெரியுது. யாருடா அது அப்படி இவ்வளோ கிட்ட வந்து உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம டைம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த எபிசோடை விட இந்த எபிசோடில், அதுவும் இந்த சீனில் பையன் பயங்கர ஹிலேரியஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சுத்தமாக சமாளிக்கவும் வராது, பொய் சொல்லவும் வராது, குண்டுக்க மண்டக பேசி கோயா கிட்ட செம்மையாக அடி வாங்கியிருக்கான். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு சீனு. நம்ம டைம் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த சீன். யாராவது நைட்டில் அந்த சீனை பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு திட்டு விழுறதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா பையன் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவனோட பாடி லாங்குவேஜ், அவன் பேசுகிற அந்த ஸ்லாங் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு இந்த சீன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. யார் யாருக்கு அந்த சீன் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே நம்மளோட தாய்மை பார்த்துட்டு கோயா செமையாக டென்ஷன் ஆகிடறா. டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லேன். பார்த்தா தெரியல நானும் ஒன்ன மாதிரி தான் பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது பஸ்ஸு பிடிச்சி ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட தான் எக்கச்சக்க கார் இருக்கேன், அதில் ஒன்று எடுத்துகிட்டு போய் தொலைய வேண்டியதானே, நீ எதுக்கு பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான்லாம் பஸ்ஸில் வரக்கூடாதா, பஸ் என்ன உன் பேர்லேயும் உங்கள் அப்பா பேர்லேயும் ஓடுதா, இது கவர்மெண்ட் பஸ் யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச நம்ம கோயா செமைய கடுப்பாயிரா. ரொம்ப மேதாவியாட்டும் பேசாத, உங்ககிட்ட தான் எக்கச்சக்க கார் இருக்கேன், அதில் ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, இப்போ நீ எதுக்கு பஸ்ஸில் வந்த, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, எனக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மாலான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் சிம்பிளான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதை நானும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ல, நானும் ஒரு நியூவான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது நியூவான விஷயத்த நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பஸ்ஸை திரும்பி பார்க்குற. பார்த்தா பஸ்ஸு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்மளோட கோயா டைம் பக்கமாக திரும்பி, யூஸ்வலாக இந்த டைமில் இந்த பஸ்ஸு இவ்வளோலாம் காலியாக இருக்காது, மோஸ்ட்லி க்ரௌடாக தான் இருக்கும், பஸ்ஸில் இருக்கவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா டைம் கிட்டே கேட்க, பையன் கொஞ்சம் நேரம் சமாளிக்க ட்ரை பண்ணுறான். யூஸ்வலாக க்ரௌடாக தான் இருக்கும், பட் இன்றைக்கி என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். பட் நம்ம கோயா விடாமல் நம்ம தாய்மா அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. பையனால் சமாளிக்க முடியல, இவனுடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர் வெளில வந்துடுது. ஆ ஆமாம் ஆமாம் நான் தான் வாங்கினேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்ல, என்னது வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு பிடிச்சிட்டு தான் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த பஸ்ஸில் நான் தனிமையாக போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் வாங்கியிருக்கேன், அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால், நீ என் கூட இந்த பஸ்ஸில் வர்றதை பற்றி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் உன்னை திட்டாமல் இருக்க பற்றியா, அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும், நீ அதை விட்டுட்டு என்கிட்டே குரலை வசதி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம கோயாவுக்கு செம்ம கடுப்பாகுது. நம்மளோட கோயா இவன் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு செம்மையாக கடுப்பாயிட்டு, பைத்தியமே அது தனியாக போகிறது தனிமையாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பாக சொல்கிறத அவன் கரெக்ட் பண்ணி சொல்கிறா. ஒரு வார்த்தையை நீ தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்ப, அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தான் என் வேலையா, நீ சரியான செல்ஃபிஷ்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா, நீ என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த காசை வச்சு பஸ்ஸை வாங்கிட்டு நீ பாட்டிக்கு இப்படி தனியாக போய்கிட்டு இருக்கனா ஊரில் இருக்கவனா பைத்தியக்காரனாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கண்ட மணிக்கு கத்த. நம்மளோட தாய்மை சும்மா இல்லாமல், இங்கே பாரு மற்றவங்கலாம் போகணும்னு நினச்சாங்கன்னா வேறு பஸ்ஸை பிடிச்சி போகட்டோம், ஊரில் ஒரு பஸ் தான் ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதிலுக்கு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குள்ள அப்படியே வாய்க்கா வரப்ப தகராறு, முத்தி போய் முத்தி போய் ரெண்டு பேரும் அடிதடி தகராறில் இறங்கிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஒரு பாஷாக லக்ஸூரியஸான ஒரு கார் காமிக்கிறாங்க, அதில் ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு அந்த டிரைவர்கிட்ட அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவரும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பசங்க கை தகராறு வாய் தகராறு போயிட்டு இப்போ ஓடி பிடிச்ச அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. நம்ம கோயாவோட டைம் துரத்தன்னு சும்மா ஒரே கூத்தாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, பஸ்ஸை நிறுத்துங்க பஸ்ஸை நிறுத்துங்கன்னு இவன் கத்த, பஸ்ஸை நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்கன்னு அவங்க கத்த, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்மளோட டைம் கோயா கிட்ட
உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நான் உனக்கு லக்ஸரியஸான திங்ஸ் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்கிறேன், இப்போ சிம்பிளான திங்ஸ் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்கிறேன், என்னை பார்த்து உனக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கத்திக்கிட்டு செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த பஸ்ஸோட டிரைவர் சடனாக சடன் பிரேக் போட்டுடுறாரு. இவர் சடன் பிரேக் போட நம்ம தாய்மா அப்படியே பல்ட்டு அடிச்சு கீழே விழுந்துடுறான். விழுந்தது மட்டும் இல்லை, டேய் உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தது, உனக்கெல்லாம் பஸ் ஓட்ட தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை வேற கழுவி கழுவி ஊற்றுறான். பார்த்தா முன்னாடி அந்த கார் வந்து இந்த பஸ்ஸை பிளாக் பண்ணியிருக்கும், அதனால தான் இந்த டிரைவர் சடன் பிரேக்கும் போட்டிருப்பாரு. நம்மளோட கோயா பயங்கர கோமா போய் பஸ்ஸை டிரைவர் கிட்ட டோரை ஓப்பன் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம கோமா மிரட்ட அந்த டிரைவரும் பயந்து போய் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான். நம்ம குழந்தை சும்மா பதறி அடிச்சு பிடி உஷா ரேஞ்சுக்கு ஓடுறான். இவன் அப்படி ஓட நம்ம தாய்மு துரத்த செம ஃபன். நம்ம கோயா நம்ம தாய்மிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட அவளை யாரோ ஒருத்தவங்க அப்படியே கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு 15 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க ஒரு ஹையில் செப்பலை வச்சு பையனை ஜஸ்ட்ல எட்டி ஒரு உதையும் உதைக்கிறாங்க. பையன் உத வாங்கிட்டு செஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டு எவன்டா அது என்ன எட்டி உதச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறா. எதிர்க்க எட்டி உதச்ச பொண்ணோட பேர் டியா. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மோட இன்னொரு சிஸ்டர். இவன் இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம பையனுக்கு செம்ம காண்டாகுது. ஏய் நீ இங்கே நடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வர நீங்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னோடய பீலவ்டு பிரதரை இந்த மாதிரி ஸ்பெஷலாக கேர் எடுத்து என்னால் பார்த்துக்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்லாமல் கொல்லாமல் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம தாய்மு செம்ம கடுப்பாயிரான். என்னது நெஞ்சு மேலே ஹையில் செப்பலை வச்சு எட்டி உதைக்கிறதா உங்கள் ஊரில் கேரிங் ஆடி அப்படின்னு சொல்ல, ஏண்டா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான், இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமாவோட ஒரு குழந்தைக்கிட்ட விளையாடுவேன் பாரு, ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு உன்னால் நீ பண்ண வேலையில் எப்படி பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கா, நீ பயப்படாத வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்மளோட கோயாவை கூட்டிகிட்டு போகிறான். நம்மளோட தாய்மு அந்த பொண்ணுட்டியாக நம்ம கோயாவை கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ஏய் அவளை எங்கடி கூட்டு போகிறா விடுறி அவளை அப்படின்னு சொல்ல, வாயை மூடிட்டு இங்கேயே சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு நம்ம கோயாவை காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். இது என்னோட அப்பாலஜிஸாக எடுத்துக்கோ, என்னோட பிரதர் பண்ண பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்னோட பேர் கோயா தானே, நைஸ் டு மீட் யூ, நீ கவலைப்படாத, நீ என்னை நம்பலாம், நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போ, டிரைவர் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்டே உன்னோட ஸ்கூலில் விட சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறா.